ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாயோட நிஃப்டியோட மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் மண்டே வந்து ஹாலிடேன்றதுனால டியூஸ்டே தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹோலி பண்டிகையினால மண்டே வந்து மார்க்கெட் ஹாலிடே. ஸோ டியூஸ்டேயோட நிஃப்டியோட மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நிஃப்டியோட மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 22,011 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. நேற்று ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21,932 ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட லோ பார்த்திங்கன்னா 21,883, ஹை பார்த்திங்கன்னா 22,180, கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 22,096 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோ 22,096 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 84 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி வந்து ஃப்ரைடே க்ளோஸிங் முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் வந்து ஃப்ரைடேக்கான நிஃப்டியோட ரெசிஸ்டன்ட் என்ன சப்போர்ட் என்னன்னு கொடுத்துருந்தேன் உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்தீங்கன்னா 22,114 கொடுத்துருந்தேன். இதை சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து 22,215 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லியிருந்தது. அதே நேரத்தில் சப்போர்ட்டும் நான் கொடுத்தது பார்த்திங்கன்னா 21,920 வந்து சப்போர்ட் 1 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து ஃபர்தராக வந்து 21,813 லெவல் வரைக்கும் கீழே போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டண்ட்டும் சப்போர்ட்டும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நான் தேர்ஸ்டே போட்டிருந்த ஃப்ரைடேக்கான நிஃப்டி ப்ரொடிக்ஷன் வீடியோவை எடுத்து பாருங்கள். எதுக்காக நான் அதை சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நேற்று ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதாவது 21,932 ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட லோ பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த பாட்டம் கிட்டத்தட்ட லோ பார்த்திங்கன்னா 21,883. நான் கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று உங்களுக்கு என்னது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 21,920 கொடுத்துருந்தேன். சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருந்த 21,813 கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் கேப் டவுனே பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் ஒன்றுக்கும் சப்போர்ட்டோக்கும் இன் பிட்வீனில் வந்து லோ எடுத்து திருப்பி அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்தது. ஸோ அப்படி ரிவர்ஸ் எடுக்கும்போது எக்ஸாக்டாக நம்மளோட 21,920 பிரேக் ஆகும்போது நீங்கள் ஒரு பையோ பை ஆப்ஷனோ எடுத்திருந்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஹை நேற்று எவ்வளோ தூரம் போச்சு 22,118 லெவல் வரைக்கும் போச்சு. ஓகேங்களா, நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் என்னது 22,114 கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த இடம் நீங்கள் வந்து எக்ஸாக்டாக 920 எடுத்துருக்க முடியாது. எக்ஸாக்டாக சப்போர்ட் பாயிண்ட்டு இந்த இடத்துல வருது. அதாவது 21,948-950 இந்த ரேஞ்சில் வரும்போது எடுத்திருந்தால் கூட ஆல்மோஸ்ட் நீங்கள் ரொம்பலாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வரை வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக எடுத்திருந்துருக்கலாம். அதாவது நான் சொல்ல வர்றது 22,114 லெவல் வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் எக்ஸாக்டாக நீங்கள் எடுக்க வேண்டிய இடம் இந்த இடம் 21,948-950. இங்கே தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான கேண்டில் ஃபார்மேஷன் உருவாகும் போது எடுத்துனீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டை பார்த்துக்கலாம். பட் இதை விட்டுட்டு மார்க்கெட் மார்னிங்கே இறங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் புட்டோ செல்லோ போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நேற்று நல்ல ஒரு லாஸ் தான் இருக்கும். ஏன்னா 1-2 சப்போர்ட்டை பிரேக் ஆகிருக்கணும். உங்களுக்கு சப்போர்ட் ஒன்றுக்கும் சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீன்லேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து பை தான் போயிருக்கணும். பட் இது எல்லாமே நடந்தது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:15 9:35 தான். 9:35 மேலேயே பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. கிளியர் கட்டாக நீங்கள் எடுத்து வேணால் நீங்கள் சார்ட் எடுத்து பாருங்கள். 9:36-9:37 அந்த ரேஞ்சில் பார்த்திங்கனாலே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ரிவர்ஸில் கிளியராக பயன்படுத்திங்கன்னா நேற்று வந்து 100% வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை பார்த்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃப்ரைடே முடிஞ்சது. இப்போ டியூஸ்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ணவே இல்லை. நேற்று மார்க்கெட் வந்து 22,180 வரைக்கும் போனாலும் இந்த இடம் பாருங்கள்,
180 வரைக்கும் போனாலும் அந்த இடம் சஸ்டெயின் ஆகலை. அதாவது 240 பிரேக் ஆகிடுச்சு, ரெசிஸ்டன் ஒன்னை பிரேக் ஆனாலும் அதே ஒரே செங்கோடு மாதிரி போயிட்டு அதே கோட்டில் கீழே இறங்கிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ டியூஸ்டே என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 26, ஓகேங்களா, 26/3/24 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 22,140 ஆக்ட் ஆகும். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 22,096 க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. அதே நேரத்தில் ஏன்னா இந்த இடமே பிரேக் ஆகாமல் சஸ்டெயின் ஆகிறதுனால நம்ம ரெசிஸ்டன்ட் 2 சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ ரெசிஸ்டண்ட்டும் நம்ம 2 பழைய ரெசிஸ்டண்டே தான், அதாவது 22,258 தான் ஆக்ட் ஆகும். ஸோ டோட்டலாக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம டியூஸ்டே மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டியது இல்லை, ஓகேங்களா. ஸோ ஃப்ரைடே என்ன ரெசிஸ்டன்ட் 1 என்ன ரெசிஸ்டன்ட் 2 கொடுத்தோமோ அதே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ட் 1 என்ன, ரெசிஸ்டன்ட் 2 என்னென்னு பார்த்தாச்சு. அதே நேரத்தில் மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா எவ்வளோ தூரம் கீழே இறங்குன்ட்டு. ஸோ நம்மளுக்கு எந்த இடத்துல இருந்து ஆக்சுவலாக நேற்று சப்போர்ட் எடுத்து மேலே எடுத்ததோ அதுதான் நாளைய அதாவது டியூஸ்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் 1 ஆக்ட் ஆகும். அதாவது இந்த இடம் 21,950, இங்கே நல்லா பாருங்கள், இந்த இடம் தான். ஏன்னா ஏழியராக இந்த இடத்துல இருந்து தான் ஒரு ரிவர்ஸ் எடுத்து மேலே போயிருக்கு, இந்த இடத்துல இருந்து தான் ரிவர்ஸில் எடுத்திருக்கு. ஸோ 21,950 வந்து டியூஸ்டே மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் கீழே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், அதாவது 21,840 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது இந்த இடம் வரைக்கும். இந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 21,950 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 21,840 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. இதுதான் நான் டியூஸ்டே மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் 1 சப்போர்ட் 2. ஸோ நீங்கள் டியூஸ்டே வந்து நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 22,140 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சப்போர்ட் 21,950 க்ரூஷியலாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் இன்கேஸ் இன்கேஸ்ன்னு சொல்கிறேன், கேப் டவுன் ஆகுமான்னு கேட்குறீங்க, இன்கேஸ் ஏன்னா கேப் டவுன் ஏன்னா முடியும் போது பார்த்திங்கன்னா கீழே இறங்குற மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இந்த 21,950 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அங்கேருந்து கூட மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ட் 1 சப்போர்ட் 1 மெயினாக பயன்படுத்திக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நிஃப்டியில் டியூஸ்டே வந்து பையோ செல்லோ பை ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து நீங்கள் நிஃப்டியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷனும் போடுறேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.